வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதிமுகவில் குழப்பம் வந்து அதிகரிச்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியும், பெஞ்சமின் அவர்கள் வந்து டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு தர வேண்டும் அப்படின்னு காவல்துறையிட்ட ஒரு மனு கொடுக்குறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பெஞ்சமின் சொன்னது அவர் சொந்த கருத்து, இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், பொதுமக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய நிர்வாகிகள்லாம் வருவாங்க, அதனால் அசம்பாவிதங்கள் நடைபெறும், அதனால் பொதுக்குழுக்கு வந்து அந்த ரத்து பண்ணணும், அந்த கூட்டத்தை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் போட்ட மனு வந்து நாளைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வரப்போகுது, ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாஃபா பாண்டியராஜன் திடீர்னு வந்து ஒற்றை தலைமை தான் வேணுங்கிறார். ஏற்கனவே வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஓபிஎஸ்ஸை பார்த்தார். ஏற்கனவே போன தடவை இதே மாதிரி தான் பண்ணார், எடப்பாடியிலேருந்து டக்குன்னு வந்து ஒரு மாறினார். அதனால் அவர் பேசுகிறத வந்து சரியா தவறா அப்படிங்கிறத பொதுமக்கள் தான் முடிவு பண்ணணும், யார் சுயநலமாக இருக்காங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. திடீர்னு ஜெயக்குமார் சொல்கிறாரு, கட்சி கட்டுப்பாடை மீறி யாராவது கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அவருடைய பதவி போயிடும் அப்படின்னு ஜெயலலிதாமா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆழமாக யோசனை பார்த்தா, ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் என்ன தேர்தல் ஆணையத்துலேயும் நீதிமன்றத்துலையும் என்ன சொல்கிற, ஏற்கனவே உயர்நீதிமன்றத்துலேயும் உச்சநீதிமன்றத்துலேயும் என்ன சொன்னாங்க, பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்ட சசிகலாவுக்கு தூக்கிறதுக்கு வந்து பொதுக்குழுவால் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஹைகோர்ட்லேயும் உச்சநீதிமன்றத்துலேயும் தேர்தல் ஆணையத்துலேயும் இவங்க சொன்னது. அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி இப்போ மறுபடியும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒருத்தரை வந்து ஒற்றை தலைமை எப்படி நியமிக்க முடியும்? ஏற்கனவே இவங்க தானே சொன்னாங்க பொதுக்குழுவால் நியமிக்க முடியாது, தொண்டர்களால் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க எப்படி திடீர்னு இதை சொல்கிறாங்க, அப்படி இது கோர்ட்டில் நிற்குமா அப்படிங்கிற பாயிண்ட்டை கே சி பழனிசாமி சொல்கிறார். இது ஒரு வேல்யூபிள் பாயிண்ட் தான். ஏன்னா இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது எடப்பாடி தரப்பு அங்கே ஒத்துக்குது இல்லை, அதாவது வந்து பொதுக்குழு நடக்கும் அப்படிங்கிறாங்களே தவிர, இப்போ ஜெயக்குமார் சொல்கிறாருல பொதுக்குழு நடக்கும், உதயகுமார் சொல்கிறாரு பொதுக்குழு நடக்கும், எல்லாரும் பொதுக்குழு நடக்கும்ங்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, சட்டப்படி சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதுதான். ஏற்கனவே பொதுக்குழு நடக்கும், நாங்கள் எல்லாத்துக்கும் பார்த்துக்குவோம், பெரும்பான்மை எங்கள் கிட்டே இருக்குன்னா பெரும்பான்மை உங்கள் கிட்டே இருக்கும்போது எதுக்கு ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க? ஒன்று. இன்னொன்று வந்து, ஜெயலலிதா அவர்கள் கொடி கட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதுக்கு காரணம் என்ன? கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும்போது ஜெயக்குமார் என்ன சொன்னார், கோர்ட்டே சொல்லிடுச்சு அப்படிங்கிறாரு. மற்றதுக்கெல்லாம் கோர்ட்டு கோர்ட்டுங்கிறீங்க, திடீர்னு தடவை பொதுக்குழு திட்டமிட்டபடி நடக்கும், நம்ம என்ன சொல்கிறோம், திட்டமிட்டு நடக்குதா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஒருவேளை கோர்ட் வந்து இல்லை இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஏன்னா ஓபிஎஸ்ஏ சொல்கிறாரு, அதாவது யார் வந்து இந்த மண்டபத்தில் நடத்த போகிறாரோ அவரே சொல்கிறாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருங்கும்போது கோர்ட் வந்து இதை அணுகக்கூடிய விதம் எப்படி இருக்கும்? ஏன்னா புகழேந்தி அவர்கள்லேருந்து இல்லை ஓபிஎஸ் தரப்பில் நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த பொதுக்குழு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து ஓபிஎஸ்ஸுடைய எப்படி சொல்கிறது, இதுதான் அவருடைய கடைசி முடிவு. கடைசி முடிவு அப்படின்னா அரசியலில் ஒருவேளை பொதுக்குழு நடந்தால் அவருக்கு அனைத்து வாய்ப்புகளும் பறிபோகும். அது வந்து ரொம்ப, ஏன்னா எல்லா கேடர்ஸ் இங்கே இருக்காங்க, பொதுக்குழு நடந்து ஒற்றை தலைமையாக அவர் போயிட்டாருன்னா இவர் கேஸ் போட்டு உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவார். அதனால் அவர் ரொம்ப, ஏன்னா எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா, உங்களுக்கு ஓபிஎஸ்ஸை இபிஎஸ்ஸை வந்து நிர்வாகிகள்லாம் சந்திச்சுட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் மற்ற இடத்துலலாம் என்ன போஸ்டர்னா, நிறைய லட்சம் பேர் வந்து நாங்கள் 23ஆம் தேதி வருவோம், தொண்டர்கள்லாம் வருவோம், இது வந்து அதிமுக பொதுக்குழு வந்து ஒற்றை தலைமையை விட மாட்டோம், தொண்டர்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும், இப்படிலாம் வந்து பெரிய அளவுக்கு இதாகுது. ஏன் நம்ம சொல்கிறோன்னா, சாதாரணமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் வந்து சின்ன மேட்ரு, அந்த விஷயத்துக்காக திடீர்னு வந்து ஒருத்தர் குரல் கொடுக்கும்போது அந்த குரல் கொடுக்குற யாருங்கிறத பார்ப்பாருங்களே. ஏற்கனவே சூரியமூர்த்தி ஒரு கேஸ் போட்டார்னா அது இல்லைன்னு சொல்லிக்கலாம், ஓபிஎஸ்ஸே காவல்துறையிட்ட வந்து பொதுக்குழு நடத்துக்கு அனுமதி தராதங்க அப்படிங்கும்போது காவல்துறை கண்டிப்பாக தருவதற்கான வாய்ப்பு, ஏன்னா காவல்துறை இப்போ ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம இதை சொல்லிகிட்டு இருக்கோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பவர் பாலிடிக்ஸில் ஓபிஎஸ்ஸோ யூபிஎஸ்ஸோ யாரும் வந்து தங்கள் நலனுக்காக கட்சியை மட்டும் பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு யாரையுமே சொல்ல முடியாது. இந்த காலத்தில் சரியோ தவிர நம்ம சொன்னோம், ஒற்றை தலைமைங்கிறது கண்டிப்பாக வரணும் ஒரு கட்சிக்கு, அது கண்டிப்பாக நடக்கணும், அதுதான் அதிமுகவுக்கு நல்லது. இன்னொன்று, அதிமுக வலு இழப்பது தமிழகத்துக்கு நல்லதல்ல, அது நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இருந்த போதிலும் இப்போ நம்ம நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா சாதாரண தொண்டர்கள் பெருசாக வெகுண்டு எழுந்த மாதிரி தெரில. ஏன்னா ஜானகி அணி ஜே அணி பிரியும் போது ஜெயலலிதாவுக்கு அந்த சின்னம் கிடைச்சது, ஜானகி விட்டு கொடுத்துட்டாங்கங்கிறாங்க, அது விட்டே கொடுக்குற ஜானகி விட்டு கொடுத்தாங்க. ஒன்று அது எப்படி என்ன பாயிண்ட்னா, அவங்க எலெக்ஷனில் தோத்தாங்க, மக்கள் மன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் ஜெயித்தாங்க,
அதனால ஜானகியமா விட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனையை எழலையே மக்கள் மன்றத்தில் எடப்பாடியோ ஓபிஎஸ்ஓ அவங்க வந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கலையே. ஏற்கனவே நடந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் தோல்வி, உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க கொங்கு மண்டலத்தில் வந்து எடப்பாடி கேப்சர் பண்ணிட்டாரு. நம்ம என்ன சொல்கிறோம், கொங்கு மண்டலம் இல்லை, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர் தலைமையில் தானே எலெக்ஷனை சந்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது 65 வந்து கௌரவமான தோல்வின்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இன்னொன்று கேட்டால் 3% தான் அவங்களுக்கு எங்களுக்கும், எலெக்ஷனில் தோல்வி தோல்வி தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் தோல்விக்கு பொறுப்பேற்று தானே ராகுல் காந்தியை வந்து பதவியை விலகினார். இப்படி நிறையா வரலாறுலாம் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது, இந்த வாதம் சரியாக இருக்குமா நமக்கு தெரியல. ஒன்று. இன்னொன்று, எல்லாரும் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தால் ஆளுமிக்க தலைவராக செயல்படுவார்னா நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம். தொடர்ச்சியாக பாஜக செய்கிற எல்லா விஷயத்துக்கும் ஓபிஎஸ் எப்படி முட்டுக் கொடுக்குறாரோ அதே மாதிரி இபிஎஸ் தான் முட்டுக் கொடுக்குறாரு. இபிஎஸ் வந்தால் என்ன மாறப்போகுது? நம்ம கூட சொல்லியிருந்தோம் திடீர்னு வந்து எலெக்ஷன் டைமில் ஒருவேளை ஓபிஎஸ் வந்து கழட்டி விட மாட்டார், இபிஎஸ் கழட்டி விடுவார்னு அதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கும் பிஜேபிக்கு வந்து நம்பகமானவர்னு பார்த்தா ஓபிஎஸ் தான். ஏன்னா நிர்வாகிகள்கிட்ட பெருசாக ஆதரவு இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் தலைவராக வைக்கணும்னு தான் பிஜேபி நினைக்கும். ஏற்கனவே சசிகலா அவர்களை வந்து அரசியலில் வந்து அப்புறப்படுத்தணும்னு பாஜக நினைத்தது காரணமாக என்ன சொல்லப்பட்டதுன்னா, சசிகலா வந்தால் இவர் வந்து ஒற்றை தலைமை ஆகிடுவார். ஏற்கனவே ஜெயலலிதா மாதிரி இவங்க ஆயிட்டாங்கன்னா இங்கே வந்து பாஜக வளர்வது கடினம். இங்கே திமுக அதிமுக ரெண்டு இருக்குது. இருக்கக்கூடிய கட்சியில் ஏதோ ஒரு கட்சி வீழ்ச்சி அடைந்தால் தான் பாஜகவுக்கு அந்த ஓட்டு புரியும். சரியோ தவிர திமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படிங்கும்போது அதிமுக பலவீனம் அடையணும். இப்போ இருக்க சூழ்நிலையில் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறது. இதை வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்களோ மற்றவர்களாம் சொல்லும்போது அது உட்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிடவே மாட்டோம் சொன்னாலும் இன்னும் பிஜேபி லாபி நடந்துகிட்ருக்குங்கிறத மறுக்கவே முடியாது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, இவ்வளவு நாள் சரியாக போயிட்டுருக்க நேரத்தில் திடீர்னு வந்து தொண்டர்கள் அப்படின்னு நாங்கள் 100,000 பேர் வந்து சென்னை நோக்கி வருவோம் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று ஓபிஎஸ் சொல்கிற வார்த்தைகள், இதெல்லாம் பார்க்க போனாங்கன்னா ரெண்டு பேரும் அவங்க தரப்புக்கு வந்து ஏன்னா இப்போ கண்டிப்பாக எது பண்ணியாவது நம்ம வந்து தலைமை பதவிக்கு வந்தே ஆகணுங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தீவிரமாக இருக்கார். அதற்காக அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கார். உங்களுக்கு தெரியும் ஐடி விங்க இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு நிறையா நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கன்னா அவர் சொல்கிறாரு. இன்னும் நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்கும் என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் ஏற்கனவே செட்டில் ஆகிடுச்சு. அதனால் அவர்கள் இங்கே தான் இருப்பார்கள். இன்னும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 15 மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் கூட இருந்தவங்க திடீர்னு 10 பேர் இங்கே வந்துட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃபைனல் இதுதான் அவருக்கு, அதனால் எதையும் செய்வார். இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க சசிகலா உடல் இணைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஒரு முடிவை சசிகலா அவர்கள் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலாவுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும், இந்த வந்து ரெண்டு பேரும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கட்சி நல்லா இருக்கணும் கட்சி நல்லா எல்லாரும் ஒன்று நின்று இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த சமயம் கண்டிப்பாக அவர் ஓபிஎஸ் பக்கம் நின்று ப்ரெஸ் மீட் அதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஏன்னா கோர்ட் சொல்கிற வரைக்கும் அவர் எதிர்பார்ப்பார். நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பாக அவங்க ஆதரவாளர்கிட்ட கேட்கும்போது நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, நாளைக்கு என்ன முடிவுன்னு பார்த்துட்டு சொல்லலாம். ஒன்று, இன்னொரு பக்கம் வேற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை கோர்ட் வந்து இல்லை பொதுக்குழு நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க, பொதுக்குழு நடக்கட்டும். பொதுக்குழு நடக்கும்போது அங்கே வந்து பொதுக்குழு நார்மலாக நடக்கும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறாரு முரண்பாடுகள் இருக்கதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்ங்கிறார். அப்படிங்கும்போது ஓபிஎஸ் ஆதரவாளரும் உள்ளே போவாங்க, இபிஎஸ் ஆளும் உள்ளே போவாங்க. அப்போ வந்து ஒற்றை தீர்மானம் போது இவங்க எதுப்பாங்க அவங்க எதுப்பாங்க கலாட் ஆகும். ஏற்கனவே நம்ம இதில் பார்த்துட்டோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சட்டசபையிலேயே அதிமுக திமுகவுக்கும் நடுவில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது, ஜெயலலிதா பிரச்சனையாகட்டும் கலைஞர்களுடைய கண்ணாடி உடஞ்சதாகட்டும் இதெல்லாம் நடந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அந்த வானகரத்தில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும்? ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அந்த தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் இது வந்து ஒரு கூடுதல் பிரச்சனையாக திமுக அமையும். சரியோ தவிர திமுக கவர்மெண்ட் வந்து போலீஸ் அவர்களும் இதை கவனமாக கையாள்வாங்களே, நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் யார் பொறுப்பணும் இதெல்லாம் பார்க்கணும் இல்லை. ஒருவேளை கோர்ட் வந்து இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதை நடத்துங்க அப்படின்னு சொன்னாலும் ஓபிஎஸ் வேணாம்னு சொல்லும்போது கோர்ட் எப்படி இது பண்ணும்? அதுதானே முக்கியம். அதாவது இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பில் இருக்க ஆட்களை நம்புகிறார், ஓபிஎஸ் கண்டிப்பாக சட்டத்தை நம்புகிறார். ஏன்னா ஓபிஎஸ்க்கு ரொம்ப தெளிவாக தெரியும், அவரும் சட்ட நிபுணர்களோடு தான் பேசிகிட்டு இருக்காராம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவர் சொல்லிட்டார் தம்பிதுரையோடையும் இல்லை வந்து செங்கோட்டையினர்களோடையும் எனக்கு சமரசத்துக்கு நான் பேச்சே இல்லை, சமரசங்கிற பேச்சுக்கு அவங்க வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு தகவல் என்னென்னா ஓபிஎஸ் வந்து ஒரு கௌரவ தலைவர் பொருளாளரோ ஏதோ பதவி கொடுக்குறோம், இந்த தடவை எடப்பாடி பழனிசாமிக்கு விட்டு கொடுங்க, விட்டு கொடுக்கலையேனா கேஸ் பிரச்சனை உங்களுக்கு தான், ஏன்னா ஏற்கனவே பெரும்பாலானவங்க இங்கே இருக்காங்க. அப்படிங்கும்போது நாளைக்கு கட்சியை ஃப்ரீஸ் பண்ணாலும் பண்ணிக்குவோங்க, ஆனாலும் உங்களை வந்து அரசியலை வந்து நீங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுவீங்க, ஏன்னா எல்லோரும் இங்கே இருக்கும்போது தனிமரம் ஆயிடுவீங்க அப்படின்னு தான் இங்கே இருந்தாலும் சொல்லியிருக்காரு. ஆனாலும்
பின்னால் இருந்து அதாவது ஓபிஎஸ்க்கு சொல்லப்பட்ட தகவல்கள் இல்லை அவர் ஒரு பக்கம் கால்குலேஷன் போடுறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் போன தடவை கூட ஓபிஎஸ் வந்து எந்த லெவலுக்கும் போவார் அப்படிங்கிறது நம்ம போன தடவையே பார்த்துட்டோம். இந்த தடவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தெளிவாக தான் இருக்கார். சில பேர் சொல்கிறாங்க திமுகட்ட அவர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு, பிஜேபியில்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்காருன்னு. ஒரு விஷயம் நடக்கும்போது எல்லாரிடமும் உதவி கேட்பது இயற்கை. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும், ஓபிஎஸ்க்கும் பொருந்தும். நம்மளுடைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஓபிஎஸ் தரப்பும் சில பேர்கிட்ட பேசியிருக்காங்க, இபிஎஸ் தரப்பும் பேசியிருக்காங்க. ஓபிஎஸ் தரப்பு வந்து டெல்லிக்கு பேசும்போது இபிஎஸ் தரப்பு பேசாமல் இருக்குமா? ஒன்று. இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லி சொன்னதை மீறி ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் பண்ணிடுவாங்களா? அப்போ டெல்லி வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் இது வரைக்கும் உள்ள நுழையிலங்கிறத இப்போயே நமக்கு தகவல் தெரிஞ்சிடும். ஒருவேளை டெல்லி வந்து இல்லை இல்லை ஓபிஎஸ் நீங்கள் போய் சேருங்கன்னா ஓபிஎஸ் சேர்ந்துட போகிறாரு, இல்லை இபிஎஸ் சொல்லுங்கன்னா இபிஎஸ் சேர்ந்துருவாங்க. வெளிப்படையாக வந்து மேலே இல்லை நாங்கள் உட்கட்சி பிரச்சனை தள்ள மாட்டேன் பாஜக சொன்னாலும் இவர்கள் வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கே வீர் குண்டு எழும் எது சொன்னாலும் நிதர்சனமான உண்மை. கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? ஏற்கனவே இவர்கள் மேலே நிறைய ஊழல் வழக்குகள் இருக்குது. அது திமுகவுக்கும் ஒரு பயந்து தான் ஆக வேண்டும், சென்ட்ரலுக்கும் பயந்து ஆகணும். சில பேர் சொல்கிறாங்களே வீராயவசமாக பேசுவார் எடப்பாடி பழனிசாமி நினச்சால் எதுவும் பண்ணுவார், எடப்பாடி பழனிசாமி நினச்சா எதுவும் பண்ணுவார்னா இவ்வளோ நாள் என் பொறுமையாக இருக்கார். அவருக்கே தெரியும் பாஜகவிட்ட போனதுனால தான் நமக்கு ஓட்டு கம்மியாகுதுன்னு சிவி சண்முகம்லாம் பேசுகிறாள். ஏன் பாஜக வைத்துட்டு பண்ண வேண்டியதானே? மூணாவது கட்சி மூணாவது கட்சின்னு சொன்னோன்னா பொன்னையன் சொன்னது தங்க கருத்துன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன? அதாவது மீசையில் ஒன்று விட்டுலம்பாங்கள அந்த கதை தான் அது. ஒருத்தரை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நல்லாவே தெரியுது மக்களுக்கு இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. எந்த விஷயம் அது வந்து மடாதிபதிகள் பிரச்சனை எல்லா விஷயத்தையும் பார்த்து ஏங்க சனாதனம் அப்படிங்கிறத பற்றி கவர்னர் சொல்கிறாரு, எல்லாரும் எதுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஓ சரிங்கணும் தப்புங்கணும் எதை பற்றியும் கருத்தே சொல்லலை. ஆளுநர் வந்து இந்த இத்தனை மசோதாக்களை வச்சிருக்காரு அப்படின்னு டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறாங்க திமுக. இவங்க போய் கலந்துக்கிறாங்க. அதாவது அதுக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகுதி எல்லாம் வந்து மத்திய அரசு கொடுக்கணும். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் இவங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க. 65 சீட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக இதே இஷ்யூ, இவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கோபத்தில் இருக்க இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்கிறது வந்து அதிமுக மக்கள் பார்க்குற விதமே வேற. ஏன்னா நீங்கள் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வீட்டு முன்னால் 100 பேர் இருந்துக்கிட்டு டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணுறாங்க மக்கள். அத்தியாவசிய உங்கள் பிரச்சனையை வந்து ரோட்டுக்கே கொண்டு வரக்கூடாது. இப்போ இந்த பிரச்சனை ரோட்டுக்கு கொண்டு வர மாதிரி தான் இது வரைக்கும் பிரச்சனை ஓகே. திடீர்னு பொதுக்குழுல சமூக உறவுகள் ஊடுருவி விட்டாங்க பிரச்சனை ஆகுது பிரச்சனை ஆகுதுன்னா யாருக்கு பிரச்சனை? மக்கள் தேவையில்லாத சட்டம் ஒழுங்குல பிரச்சனை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கணும் மக்கள்லாம் நிம்மதியாக இருக்கணும்னு அதிமுக அரசு சொல்லிட்டு இவங்க திடீர்னு அவங்கள பிரச்சனைங்கிறாங்க, அவங்கள திடீர்னு இவங்க பிரச்சனைனாங்க, இவ்வளோ ஆட்கள் அவர் கூட்டு வராருங்கிறாங்க, இவ்வளோ ஆட்கள் இவர் கூட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க தென் மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் வரப்போகிறாங்க அன்னைக்கு அப்படிங்கிறாங்க. இந்த போஸ்ட் அப்படி தானே சொல்லுது, தென் மாவட்டம் நிறைய பேர் நாங்கள் வரப்போகிறோம் ஊருக்குள்ளே அப்படின்னா என்ன அர்த்தம் அது? இது வந்து தமிழக அரசும் நமக்கு தெரிஞ்சு தமிழக அரசு நீதிமன்றம்லாம் ரொம்ப சரியான பாதையில் தான் செஞ்சிட்ருக்கிறதான்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு உயர்நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை கொடுக்கும் அப்படின்னு ஓபிஎஸ்ஸும் நினைக்கிறாங்க இபிஎஸ்ஸும் நினைக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் கடைசியாக சட்டம் சொல்லுவது தான் நடக்கும். இப்போதைக்கு வல்லுநர்கள் நிறைய பேர் சொல்கிறதுனால சட்டம் நாளைக்கு கண்டிப்பாக இந்த பொதுக்குழுவுக்கான ஒரு முடிவை கண்டிப்பாக எடுக்கும். அது எந்த முடிவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஒன்று இன்னொரு விஷயம் இதில் வந்து திமுகவின் பங்கு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்க இல்லாத இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அரசியல் புறத்தில் அவங்க சப்போர்ட் இருக்குது. யாருக்கு சப்போர்ட்டுங்கிறது தான் நிறைய கருத்து வேறுபாடெலாம் இருக்குது. இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு ஆனால் ரெண்டு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க ஓபிஎஸ் தான் பேசுகிறான், எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு தான் இருக்கார். ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போயிட்டு இருக்குது. திடீர்னு வந்து நேற்று இன்னைக்கு வந்து நிறையா திருவள்ளூர் அந்த கட்சி இந்த எல்லாரும் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ்கிட்ட நீங்கள் தான் வந்து ஒற்றை தலைமைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கத்துலேருந்து ஆளுங்கள்லாம் போயிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஆட்கள் போகிறதுக்கான காரணம் என்ன? ஓபிஎஸ் இந்த அளவுக்கு திகிரியமாக இன்னும் பேசிகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லாமே ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குது. எது எப்படி இருந்தாலும் இதை வந்து டிடிவி தரப்பும் சசிகலா தரப்பும் ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொன்னாலும் ஹெல்ப் பண்ணாமல் எப்படி இருப்பாங்க? அண்டர் கிரவுண்ட் எல்லா ஏங்க ஒருத்தர் வந்து நீங்கள் வந்து ஒரு கட்சியை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கட்சியில் நடக்கிற நிகழ்வுகளை எப்படி சசிகலா பார்க்காம இருப்பாங்க? அவங்க எப்படி ஆலோசனை பண்ணாமல் இருப்பாங்க? ஆலோசனை பண்ணுறது எப்படி தப்புன்னு நீங்கள் சொல்லலாம்? திடீர்னு ஜெயக்குமார் சொல்கிறார் புகழேந்தியை சந்தித்த தப்பு, ராஜாவை சந்தித்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இது தப்பாக சரியாங்கிறது நாளைக்கு கூட்டு தான் சொல்ல வேண்டும். ஒன்று. இன்னொன்று, ஜெயக்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வெளியில் வந்து பேசுகிறது ஓபிஎஸ் சொல்கிறாரில் இது தவறுங்கிறாள், அது சரியா தவறா அப்படிங்கிற அவங்க நிர்வாகிகள் தான் சொல்லும். எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பரபரப்பு பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கு. நாளைக்கு மதியம் இதற்கான முடிவு தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.